ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேழ்வரகு மாவில் வச்சு செய்யக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு பிடித்தமான, குழந்தைகளை எப்படி கேழ்வரகை நம்ம ரெகுலராக அவங்கள சாப்பிட வைக்கணும், அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய இது என்னங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஃபஸ்ட்டு கேழ்வரகில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் அந்த கேழ்வரகை வந்து டெய்லியுமே அவங்களோட லைஃப் ஸ்டைலில் களியோ கூழோ சாப்பிட்டுட்டு தான் அவங்க வந்து காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே அது மாதிரி தான் இருந்தது. அதனால தான் அவங்களுடைய பல்லு, அவங்களுடைய எலும்புகள்லாம் நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராமல் நல்லா நீண்ட ஆயுளோடு இருந்தாங்க. 10 கிலோமீட்டர் கூட வயலுக்கெல்லாம் போயிட்டு குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மியில் அரைக்கிறது, உரலில் குத்துறது, இடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலராக அவங்க வந்து கேழ்வரகு களி கூழ் இந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் அடுத்து நம்ம தலைமுறையில் கூட நாம் கூட இந்த மாதிரி கேழ்வரகு கூழ் களி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டோம். ஆனால் இப்போ உள்ள பசங்கக்கிட்ட கேழ்வரகு கூழாக களியாக அதெல்லாம் யாருமா சாப்பிடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. ஆனால் இதில் கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஓடி ஆடி விளையாடுற பசங்களுக்கு எலும்புகள் மெயினாக வேணும், எலும்பு உடஞ்சிடக்கூடாது. பற்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு உணவாக நம்ம கொடுக்கணும், அதை நம்ம கண்டிப்பாக புகுத்தணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த கேழ்வரகு இடியாப்பம், அது முதல்ல அந்த கேழ்வரகுனா எப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புகுத்திட்டோம்னாலே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம களியை கூட அவங்களுக்கு எப்போதும் போல் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து கேழ்வரகு இடியாப்பம் பண்ண போகிறேன். பசங்களை வந்து இதை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கடாயில் முதல்ல கேழ்வரகு இடியாப்பத்துக்கு மாவை வந்து லைட்டாக வறுத்துக்கணும். ஓரளவு சூடு தாங்குற அளவுக்கு வறுத்துக்கணும் மாவை. ஃபஸ்ட்டு கேழ்வரகு மாவு நல்லா வறுத்தாச்சு, ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணீர் வந்து ஓரளவு சூடு பொறுக்கிற அளவுக்கு நான் சுட வச்சு வச்சுருக்கிறேன். சுடு தண்ணியாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த மாவு வந்து கெட்டி பதமாக நம்ம பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு வறுத்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய முடியுது. வறுத்துட்டு இந்த சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய முடியும். அதே மாதிரி நம்ம தாய்ப்பால் கொடுக்குற இளம் தாய்மார்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேழ்வரகு இடியாப்பம் சாப்பிடும்போது அவங்களுக்கு தாய்ப்பால் நல்லாவே சுரக்கும். இந்த மாதிரி இடியாப்பமாக புளிஞ்சிக்கிட்டு இட்லி குண்டாவில் வச்சு நம்ம 7-8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட போகிறோம். நம்மளுடைய கேழ்வரகு இடியாப்பம் ஆவியில் நல்லா வெந்து சூடாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த சூட்லேயே நம்ம வந்து நான் இனிப்பு மாதிரி கொடுக்க போகிறேன். அப்போ தான் பசங்க கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க, காரமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்க போகிறேன். அதாவது கேழ்வரகு இடியாப்ப சேவை. இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை அப்படி சூடாக இருக்கும்போதே லைட்டாக தூவி விட்டுக்க போகிறேன், எவ்வளோ தேவையோ அவ்வளவு. இதில் நம்ம பனை வெல்லம் கூட நல்லா திக்காக காய்ச்சிட்டு அந்த மாதிரி வடிகட்டிட்டு திக்காக பண்ணிட்டு அந்த மாதிரி கொடுத்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக நல்லா சன்னமாக திருவுன ஒரு தேங்காய் பூ. இந்த சூட்லேயே இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் இலகி வந்தோடனே நம்ம இதை லைட்டாக பிசறிக்கிறப்புறோம் கால்சியத்தோட கால்சியம் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் கால்சியமாக இருக்கும். அதனால் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஊற்று ஊற்று ரொம்ப சாஃப்டாக பிசறிக்கோங்க. சுக்கு ஏலக்காய் பொடி நான் எப்போதுமே சேர்த்துப்பேன். இந்த மாதிரி நம்மளுடைய கேழ்வரகு இடியாப்பம் ரெடியாயிடுச்சு. பூஸ்ட்டு போன்மீட்டா இது மாதிரிலாம் எதுக்குங்க, இந்த மாதிரி ஒரு கலப்படம் இல்லாத நம்மளுடைய மண்ணினுடைய பாரம்பரியமான இந்த உணவு வந்து ரொம்பவே சுவையாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளுடைய கேழ்வரகை ரெகுலராக பயன்படுத்துறதுக்கு நீங்களும் இது மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.